ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சி தலைமை குறித்தும் விவாதிக்க காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் கூடியிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கடும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதனையடுத்து அந்த கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. ராகுல் காந்தி மீண்டும் காங்கிரஸ் தலைவராக வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் அசோக் கெலாட் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் போலந்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. உக்ரைனில் பாதுகாப்பு சூழ்நிலை மோசமடைந்து வருவதாலும் மேற்கு பகுதியில் தொடர் தாக்குதல் நடத்தப்படுவதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. வரும் காலங்களில் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் எனவும் விளக்கம் அளித்துள்ளது. பஞ்சாப் தேர்தலில் காங்கிரஸ் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னியை தோற்கடித்த ஆம் ஆத்மி வேட்பாளரின் தாயார் தற்போதும் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார். ஆம் ஆத்மி வேட்பாளர் ராப்சிங் உகோவ் முதலமைச்சர் சன்னியை பகதூர் தொகுதியில் 37,500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மகன் எம்எல்ஏ ஆன பிறகும் அவருடைய தாயார் பல்தேவ் கோர் தொடர்ந்து துப்புரவு பணி செய்து வருகிறார். இதுகுறித்து பேசியிருக்கும் அவர் கடினமாக உழைத்துத்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்ஹல் தொகுதியில் போட்டியிட்ட அகிலேஷ் யாதவ் 67,504 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் சமாஜ்வாதி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உள்ளது. இதனால் 2024 மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு அகிலேஷ் யாதவ் மக்களவை உறுப்பினர் பதவியில் தொடர்ந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பீகாரில் மருந்துக்கடை விற்பனையாளர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஆத்திரமடைந்த மாணவர்கள் மருந்து கடைகளுக்கு தீ வைத்தனர். தர்பங்கா நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மருந்துக்கடை விற்பனையாளர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவ மாணவர்கள் சிலர் அங்கிருந்த 4 மருந்து கடைகள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். மேலும் மருந்துக்கடை ஊழியர் ஒருவரையும் கத்தியால் குத்தியிருக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்திருந்த சிஆர்பிஎஃப் வீரரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் அண்மையில் பாஜக நிர்வாகி ஷபீர் அகமது மிர் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் ஷோபியான் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதலால் படுகாயமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர் முக்தர் அகமது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மத்தியில் மோடி அரசின் திருப்திகரமான ஆட்சியே உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற உதவியதாக ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் நடத்திய அந்த ஆய்வு முடிவின்படி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சியை விட மோடி ஆட்சிக்கு 3 மடங்கு அதிக செல்வாக்கு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே மோடியின் மேஜிக் அந்த மாநிலத்தில் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை பிடிக்க உதவியதாக அந்த ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. காவல்துறை அதிகாரியின் கார் மீது சொகுசு காரை மோதி விபத்து ஏற்படுத்தியதாக பேடிஎம் நிறுவனர் விஜய் சேகர் சர்மா கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். டெல்லியில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பேடிஎம் நிறுவனர் விஜய் சேகர் சர்மா சென்ற ஜாக்குவார் லேண்ட்ரோவர் கார் காவல் துணை ஆணையரின் கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்றது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜய் சேகர் சர்மாவை கைது செய்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். யுக்ரைன் போரின் பின்னணியில் நாட்டின் பாதுகாப்பு எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளது என்பது பற்றி பிரதமர் மோடி டெல்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனையை நடத்தினார். டெல்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிவ் நகரை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றினால் ஏற்படும் சர்வதேச அரசியல் பொருளாதார மாற்றங்கள் குறித்தும் அதில் இந்தியா எடுக்க வேண்டிய நிலைப்பாடு குறித்தும் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் மோடி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பிரம்மாண்ட பேரணி செல்வதற்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவாலும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள பகவந்த் மானும் பொற்கோவிலில் வழிபாடு நடத்தினர்.
அம்மாநில சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 92 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இந்நிலையில் பஞ்சாப் அமிர்தசரஸில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், பகவந்த் மான் உள்ளிட்டோர் ஊர்வலமாக சென்று மக்களுக்கு நன்றி தெரிவித்தனா்.